ஓஜஸ் சக்தினா என்னென்னா, ஓஜஸ் சக்தி வந்து நம் உடலில் சமமாக இல்லாமல் குறைந்தால் அப்போ என்ன மாதிரியான சில அறிகுறிகள் நமக்கு தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஜஸ் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, ஓஜஸ் சக்தி சமமாக வைப்பதற்கான யோகா பயிற்சிகளை, உணவு கட்டுப்பாடுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சரி செய்யப்படும். அறிகுறிகள் ஏற்படுவதற்கு காரணமாக சிலது இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஃபேக்டர்ஸ், அந்த காரணங்கள் என்ன அப்படின்ற யோகா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஜஸ் சக்தினா என்னென்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி பவர், நம்மளுடைய உடல் மன வலிமை, மேலும் நம்மளுடைய மகிழ்ச்சி, இந்த மூணுத்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த ஓஜஸ் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஓஜஸ் சக்தி வந்து நம் உடலில் சமமாக இல்லாமல் குறைந்தால் அப்போ என்ன மாதிரியான சில அறிகுறிகள் நமக்கு தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு தளர்ச்சி ஏற்படும், அதே மாதிரி மூட்டில் வந்து ஒரு விரைப்பு தன்மை வரும், அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, வந்து தூக்கம் வந்து கம்மியாகும், மேலும் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஏதாவது கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ், சின்ன சின்ன அறிகுறிகள் நம் உடலில் தென்படும் பொழுது நாம் வந்து இந்த ஓஜஸ் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, ஓஜஸ் சக்தி சமமாக வைப்பதற்கான யோகா பயிற்சிகளை, உணவு கட்டுப்பாடுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சரி செய்யப்படும். அறிகுறிகள் ஏற்படுவதற்கு காரணமாக சிலது இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஃபேக்டர்ஸ், அந்த காரணங்கள் என்ன அப்படின்ற யோகா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய சில நெறிமுறைகள், லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான் அது. அப்போ என்ன அப்படின்னு அது ஒரு லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி செய்யும் பொழுது அது நம்ம உடலில் உள்ள ஓஜஸ் சக்தியை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யோகாவில். அடுத்ததாக வந்து தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறத, முக்கியமாக இரவு நேரங்களில் வேலை செய்கிறவங்க, தூக்கம் இல்லாமல் சரியாக இருக்கிறவங்க, சரியாக தூங்காமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த ஓஜஸ் சக்தி வந்து குறைபாடு ஏற்படும். நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை தவிர்க்கிறது, உடலில் இருந்து அதிகப்படியான நீர் வெளியேறும் பொழுது இந்த ஓஜஸ் சக்தி கம்மியாகும். அதிகப்படியான சூரிய வெப்பம் இல்லை அதிகப்படியான காற்று இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி ஒருத்தர் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, இல்லை அடிக்கடி அங்கே போயிட்டு வராங்க, ஐம்புலன்களின் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, ஐம்புலன்களில் நம்ம முக்கியமாக நிறையா யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுடைய கண், நம்மளுடைய காது. அப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம ரெஸ்ட் கொடுக்காமல் போகிறது. அப்போது இந்த கண்ட்ரோல் இல்லாமல் அதிகப்படியான எனர்ஜியை கண் வழியாகவும் காது வழியாகவும் நீங்கள் வேஸ்ட் பண்ணும்பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய ஓஜஸ் சக்தி குறைகிறது. செக்ஷுவல் கண்ட்ரோல் இல்லாமல் போனால் ஓஜஸ் சக்தி குறைகிறது. இதுக்கு சில யோக வழிமுறைகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நாம் வந்து கடைபிடிக்கும் பொழுது, அந்த காலத்தில் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க, இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. அப்போ இந்த யோக வழிமுறைகளை நாம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், இல்லை வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு இரண்டு முறை, அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு ஸ்கெடியூல் போட்டு நாம் இதை செய்யும் பொழுது இந்த ஓஜஸ் சக்தியை நாம் நம் உடலில் வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். கபதோஷத்தை குறைத்து ஓஜஸ் சக்தியை அதிகப்படுத்துவதற்கான எளிய யோகா பயிற்சிகளும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வரக்கூடிய வீடியோ பதிவில் பார்ப்போம். யோகாவில் வந்து நிறைய யோகா இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, ஹத யோகா, இந்த மாதிரி நிறையா யோகா இருக்குது. அதில் வந்து குறிப்பாக யோகா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓஜஸ் சக்தியை வளர்த்து கொள்வதற்கு இந்த பக்தி யோகா மார்க்கத்தில் செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பஜன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாமி கோயில்கள்லாம் சில பஜன்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி பக்தி யோகானா அந்த மியூசிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பஜன்ஸ் பாடுறது, மந்திரம் சொல்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் டைம் கிடைக்கும்போது நீங்கள் உங்களை வந்து ஈடுபடுத்தி கொண்டு அதை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பக்தி மார்க்கம் இல்லை, நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னீங்கன்னா,
வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அமைதியான சூழலை தேர்ந்தெடுத்து ஒரு தியான பயிற்சி செய்யுங்க. அது அமைதியான ஒரு சூழலில் நாம் வந்து மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நம்மளுடைய இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். வாரத்திற்கு ஒரு முறை மௌன விரதம் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சில பயிற்சி இதெல்லாம் வந்து யோகா பயிற்சியில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யும்பொழுது உங்களுடைய அந்த எனர்ஜி வந்து சேவ் ஆகுது. ஓஜஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்கள் உடலில் சேவ் ஆகுது. ஓஜஸ் சக்தி வந்து இயற்கையில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஜஸ் அப்படின்னா என்ன, கபா நம் உடலில் அளவாக சீராக இருந்தால் அது ஓஜஸ் சக்தி. அதிகமாக போனால் அது கபதோஷம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ கபம் அப்படின்னா என்ன, நீர் பிளஸ் நிலம், இதுதான் கபம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எங்கே இந்த ஓஜஸ் சக்தி கிடைக்கும், நீர்நிலைகள் உள்ள இடங்களில், அருவிகள் உள்ள இடங்களில், மலைகளில், மலையில் உள்ள செடிகளில், இந்த மாதிரி நிலங்களில், மலை நிலங்களில், இங்கெல்லாம் வந்து இந்த ஓஜஸ் சக்தி சூழ்ந்துருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோகாவில் உங்களுக்கு டிப்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு மலையில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது வந்து ஒரு பஜன்ஸ் இல்லை ஒரு வழிபாடு இதிலெல்லாம் நீங்கள் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ளலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை முடியல அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது ஏதாவது மலையின் மேல் உள்ள கோயிலுக்கு சென்று வரலாம், இல்லை அருவிகள் இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு போக விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் மலை பிரதேசங்களில் ஒரு டூர் மாதிரி போய் அங்கே போய் ஒரு மெடிடேஷன் ஒரு 2 நாள் தங்கி இரவு தங்கி அங்கே மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து நீ அருவிகள் உள்ள இடங்களுக்கு ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம், ஃபேமிலி டூர் மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஓஜஸ் சக்தியை அதிகரிக்கும். உணவு அப்படின்னு வரும்பொழுது யோகா, ஆயுர்வேதா இல்லை இயற்கை மருத்துவம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த நான்வெஜ் மீல்ஸில் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டால் இந்த ஓஜஸ் சக்தி அதிகரிக்கும். பட் யோகா வந்து அதை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகப்படியான மாமிச உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த ஓஜஸ் சக்தி வந்தாலுமே அதில் சில பின்விளைவுகள்லாம் வரும். அதனால் வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ், சாத்விக் ஃபுட்ஸ், அதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து முட்டை கோஸ், ப்ரக்கோலி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், மஷ்ரூம், இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பட்டாணி வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ், இந்த மாதிரி உணவுகள், இது எல்லாத்தையும் ஒரே நாளில் சாப்பிட்ணுன்னு இல்லை, உங்கள் உணவில் இதை சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் காலை மாலை உணவுகளில் இதை சேர்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் சூடான உணவுகளை எடுத்துக்கணும். ரொம்ப அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுக்கக்கூடிய உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். 3 வேளை தான் அவங்க சாப்பிட்ணும், காலையில் ஒரு வேளை, மத்தியானம் நல்ல ஃபுல் மீல்ஸு, சாயங்காலம் ஒரு சாப்பாடு, என்ன சாப்பிட்றாங்களோ அது சாப்பிடணும். அதை வந்து 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும், 7 மணிக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. யோகா வழிமுறைகளை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து உங்கள் ஓஜஸ் சக்தியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள்.